ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் சந்தோஷ் வலிமையஸ் அகாடமியிலிருந்து. நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரூப் 1 பிரிலிம்ஸோட ஆன்சர் கீ என்னாச்சு அப்படிங்கறது நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இல்லைங்களா, அதுக்கான வீடியோ தான் இது சரிங்களா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நவம்பர் 20 இருந்து நமக்கு வந்து வலிமை ஏஎஸ் அகாடமியில குரூப் 2 மெயின்ஸுக்கான ஆன்லைன் பேட்ச் ஸ்டார்ட் ஆகி ரன் ஆயிட்டு இருக்கு. நீங்க லிமிடெட் சீட்ஸ் தான் அப்படிங்கறதுனால நாங்க மெயின்ஸுக்கு போக்கஸ்டா படிக்க வைக்கணுங்கிறது லிமிடெட் சீட்ஸ் தான் வச்சிருக்கோம். அதனால கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்க மொபைல் நம்பரை கான்டாக்ட் பண்ணி உடனே சீட்டை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. கம்ப்ளீட் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் 30+ டெஸ்ட் உங்களுக்கு வந்துடும். எல்லாமே நீங்க வீட்டில் எழுதி பார்த்துக்கலாம். மென்டர்ஸ் உங்களுக்கு டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் மென்டர்ஸ் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு காலில் என்னென்ன பண்ணணும், என்ன டிப்ஸ், என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்கு அப்படிங்கறத தெளிவா உங்களுக்கு சொல்லிடுவாங்க ஓகேங்களா. சீக்கிரம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க மொபைல் நம்பர் கான்டாக்ட் பண்ணி சீட்டை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு வீடியோல பார்த்தோம் அப்படின்னா, குரூப் 1 பிரிலிம்ஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் சார் என்ன சார் அகாடமில ஆன்சர் கீயே விடல, ஏன் சார் ஆன்சர் கீ விடல, கட் ஆஃப் எல்லாம் போடுறீங்க ஆன்சர் கீ விடலையே சார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆன்சர் கீ பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாருமே கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. நிறைய அகாடமில ஆன்சர் கீஸ் வந்திருக்கும், சோசியல் மீடியால ஆன்சர் கீ வந்திருக்கும், வெப்சைட்ஸ்ல இருக்கும், நிறைய இடத்துல உங்களுக்கு ஆன்சர் கீ கிடைச்சிருக்கும். அது வந்ததுக்கு அப்புறம் சார் இதுக்கு இந்த ஆன்சர் ஒரு அகாடமியில் கொடுத்துருக்காங்க, இதுக்கு இந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்களே சார், என்ன சார் பண்றது சார், நான் இது போட்டிருக்கேன் சார், ஏன்னா இதுதான் சார் கரெக்ட், எனக்கு இன்னொரு அகாடமியில பார்த்தா அந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்க சார் அப்படின்னு நிறைய பேர் கால் பண்ணி கேட்டீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிருந்தீங்க, நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருந்தீங்க. எல்லாருமே பொறுமையா இருங்க, ஒண்ணும் அவசரப்பட வேண்டாம் சரிங்களா. ஏன்னா இப்போ நிறைய க்வெஸ்சன்ஸ் தப்பா இருக்கு. இப்ப ஜிஎஸ்டி கவுன்சில் மாதிரி க்வெஸ்சன்ஸா இருக்கட்டும், இல்ல பிரசிடென்ட் வச்சு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷனே இல்ல, அதுக்கு ஆன்சர் எழுதுறதுக்கான ஆப்ஷனே இல்ல. ஒரு அகாடமியில பார்த்தா ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, இன்னொரு அகாடமியில இன்னொரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. தாத்ரா நகர் ஹவேலி அந்த யூனியன் டெரிட்டரி வச்சு அந்த க்வெஸ்சனுக்கு ஒரு அகாடமியில ஏ ஆப்ஷன், ஒரு அகாடமியில பி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அந்த மாதிரி நிறைய மாறி 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 வந்திருக்கு உங்களுக்கு ஓகேங்களா. ஏன்னா நமக்கு பிக்ஸ்டா வந்து இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு இதுல டி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, ஒரு இதுல பி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒவ்வொரு அகாடமியும் அவங்களுக்கும் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஒரு சிலர் ஒரு புக்கை ரெஃபரன்ஸ் பண்ணிருப்பாங்க, அந்த புக்கை ரெஃபரன்ஸ் பண்ணி அதுல இருக்கிறத அப்படியே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இன்னொருத்தர் இன்னொரு புக்கை ரெஃபரன்ஸ் பண்ணிருப்பாங்க, அதுல இருக்கிறத கொடுத்துருப்பாங்க. அப்போ எல்லாருமே அந்தந்த க்வெஸ்சன்ஸுக்கு எந்த க்வெஸ்சன் எல்லாம் உங்களுக்கு 2-3 ஆன்சர்ஸ் வேரி ஆகி வருதோ அது எல்லாமே உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஆன்சர் கீ வந்துட்டோம், 10 நாள் தானே ஆன்சர் கீ வந்துடும், 1 வீக் to 10 டேஸ் தான் உங்களுக்கு குரூப் 1 ஆன்சர் கீ டிஎன்பிஎஸ்சி விட்டுருவாங்க. அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க, டிஎன்பிஎஸ்சியோட ஆன்சர் கீ வந்ததுக்கு அப்புறம் அவங்களும் தப்பா தான் விடுவாங்க, கவலையே படாதீங்க. டிஎன்பிஎஸ்சியும் பல க்வெஸ்சனுக்கு தப்பா தான் விடுவாங்க ஓகேங்களா. அதனால கண்டிப்பா எல்லா க்வெஸ்சனும் சேலஞ்ச் பண்ணப்படும். அந்த க்வெஸ்சன் எல்லாமே சேலஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு மார்க் கொடுக்கற மாதிரி தான் வரும் சரிங்களா. அதனால இப்பத்திக்கு பயப்பட வேணாம், எழுதி முடிச்சாச்சு, நம்ம முடிச்சிட்டோம், அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கறதான் பாக்கணும் இல்லைங்களா. அதுக்கு முன்னாடி இப்ப பாருங்க உங்களுக்கு எப்படி அப்படிங்கிற ப்ரூஃபோட காட்டுறேன் சார். இப்படி சொல்றீங்களே அது உண்மையா பொய்யா சார் அப்படின்னா, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் 1 எக்ஸாம் நடந்துச்சு இல்லைங்களா, டிஎன்பிசி குரூப் 1 3/2/2021 நடந்த பிரிலிம்ஸோட ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் வெளியிட்ட ஆன்சர் கீ சரிங்களா. இதுல பாருங்க, வேற 11th க்வெஸ்சன் பாருங்க ஓகேங்களா. உங்களுக்கு க்வெஸ்சன் காட்டுறோம் பாருங்க. இப்போ இதுல 11th க்வெஸ்சன், அடுத்து 16th க்வெஸ்சன் ARD போட்டிருந்த ஆன்சர், அதுக்கப்புறம் 39th க்வெஸ்சன், 80 73 70 69 பாருங்க, எத்தனை க்வெஸ்சன் பாருங்க, 67 64 63 56 48 47. அதே இதுல பாருங்க, ஏன் இ ஆப்ஷன் கொடுக்க கூடாதுங்கிறதுக்கு இதுதான் காரணம் ஓகேங்களா. ஏன்னா ஒரு சில இடத்துல ஏபிசிடி மட்டும் கொடுத்து வச்சிருவாங்க ஓகேங்களா, அதுக்காக இ ஆப்ஷனை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. 107 பாருங்க, அதுக்கப்புறம் என்ன 136 பாருங்க. ஒருத்தர் எனக்கு மெசேஜே பண்ணிருந்தாரு ஓகேங்களா, நான் சார் எனக்கு 125 130 அந்த மாதிரிதான் சார் வர்ற மாதிரி இருந்தது, ஆனா நான் பாஸ் ஆயிட்டு சார் போன வருஷம் குரூப் 1 பிலிம்ஸ்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஓகேங்களா. கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 145 ஜென்ரலுக்கு, 139 பிசிக்கு, அவர் என்ன கேட்டகரி அப்படிங்கிறது தெரியல, ஆனா அவர் பாஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னார். இதுல மொத்தமா 16 க்வெஸ்சன், கிட்டத்தட்ட 16 க்வெஸ்சன் வந்து தப்பா இருக்கு ஓகேங்களா. 16 க்வெஸ்சன் வந்து எனிதிங். அப்போ ஒருத்தர் ஐடியல் சுச்சுவேஷன்ல ஒருத்தர் 130 க்வெஸ்சன் கரெக்டா ஷியோர் ஷார்ட் ஆன்சர் கரெக்டா போட்டிருந்தா கூட, இந்த 16 க்வெஸ்சனுக்கு ஐடியல் சுச்சுவேஷன்ல இந்த 16 இல்லாம 130 போட்டிருந்தாங்க அப்படின்னா 146 மார்க் அவருக்கு ஓசியா இருந்தா கிளியர் பண்ணிடலாம்
பிரிலிம்ஸ் ஓகேங்களா. அந்த மாதிரிதான் இருந்திருக்கு. ஐடியல் சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னாலும் நீங்க இதுல ஆவரேஜா ஒரு 130 இதெல்லாம் கலந்து 130 கரெக்ட் அப்படின்னாலும், அது இல்லாம இதுல ஒரு 16ல பாதி வந்துச்சு அப்படின்னாலும், 10 க்வெஸ்சன் பக்கம் போட்டா கூட 140னா பிசி கிளியர் ஓகேங்களா. அதனால வந்து இந்த மார்க் தான் சார் எடுத்திருக்கேன், எனக்கு வருமா வராதா அப்படிங்கறதெல்லாம் உறுதியா இப்பத்திக்கு சொல்ல முடியாதுங்க. டிஎன்பிசி ஆன்சருக்கு வெளியிடட்டும், அப்ப உங்களுக்கு எவ்வளவு மார்க் வருதுன்னு பாருங்க, அதுக்கப்புறம் சேலஞ்ச் பண்ணுவாங்க சரிங்களா, அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ண முடியும் நம்ம ஓகேங்களா. எதுவுமே வந்து இப்பவே நீங்க டிசிஷன் எடுத்து பயந்துகிட்டு நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணி கேக்குறீங்க, ஏன் சார் ஆன்சர் கி இது வருது சார், எனக்கு அது வருது சார், இதுவா இருக்குமோ, ஒருவேளை அதுவா இருக்குமோ அப்படின்னு. அது எக்ஸாம் வாலேயே உங்களுக்கு அந்த டவுட் வந்திருக்கும் இல்லைங்களா. எக்ஸாம் வாலேயே இந்த கொஸ்டின் எல்லாம் அப்படித்தான் இருந்தது. ஒவ்வொரு பக்கமும் படிச்சு படிச்சு பார்த்தோம்னா வார்த்தைகள் டிஸ்ட் பண்ணிருக்காங்க நிறைய இடத்துல, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அந்த மாதிரிதான் இருக்கு. ஒரு புக்லெட் 137 பக்கத்துக்கு கொஸ்டின் மட்டுமே இருக்கு, மொத்தமா 143 144 பக்கம் இருக்கு கொஸ்டின் பேப்பரே ஓகேங்களா. இவ்வளவு பெரிய புக்லெட் கொடுக்கறதே இல்ல டிஎன்பிசில, இப்பதான் கொடுத்துருக்காங்க குரூப் ஒன்னுக்கு. அப்ப அதை படிச்சு பாக்குறதுக்கே டைம் ஆயிருக்கு உங்களுக்கு இல்லைங்களா. அதனால அதை பத்தி எல்லாம் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஆன்சர் கி எப்படியும் 8 to 10 days உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா. மேக்சிமம் வந்து 10 days குள்ள உங்களுக்கு ஆன்சர் கி விட்டுருவாங்க. இன்னைக்கு என்ன டேட் 19 நவம்பர் 30 உங்களுக்கு ஆன்சர் கி வந்து ரீச் ஆயிரும் மேக்சிமம் சரிங்களா. அதனால வந்து நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். அப்படி இல்லைனாலும் அடுத்த மாசம் 1st week குள்ள உங்களுக்கு வந்துடும். அது வரட்டும், அதுக்கப்புறம் உங்களோட ஆன்சர்ஸ் செக் பண்ணுங்க, அதுல இருந்து நம்ம எப்படி கொண்டு போறது அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம் சரிங்களா. அதனால க்வெஸ்சன்ஸ் பத்தி ஒரி பண்ண வேணாம் சார், நீங்க இப்படி சொல்லிட்டீங்களே சார், நீங்க அப்படி சொல்லிட்டீங்களே சார், இந்த கருமில் இவ்வளவு சொல்லிட்டாங்க சார், அந்த கருமில் அவ்வளவு சொல்லிட்டாங்க சார், எழுதி முடிச்சாச்சுங்க, பொறுமையா இருங்க, 2 நாள் ரெஸ்ட் எடுங்க, அடுத்து மெயின்ஸுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆவரேஜ் மார்க்ல இருந்தீங்க அப்படின்னா, அதுக்காக சார் நான் 100 எடுத்திருக்கேன், 16 தப்பாகுமா, நான் உள்ள வந்துருவேனா அப்படின்னு கேட்காதீங்க. அதுக்கு எனக்கு தெரியாது அதை பத்தி ஓகேங்களா. அதுவும் கீ வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம் எதுவா இருந்தாலும் சரிங்களா ஓகே. நீங்க நவம்பர் 20 இருந்து நம்ம வலிமையஸ் அகாடமியில ஆன்லைன் பேட்ச் ஃபார் குரூப் 2 மெயின்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு ஓகேங்களா. லிமிடெட் சீட்ஸ் அப்படிங்கிறனால போக்கஸ்டா படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்க மெயின்ஸுக்கு. அதனால சீக்கிரம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க மொபைல் நம்பரை கான்டாக்ட் பண்ணி சீட்ஸை ஃபில் பண்ணிக்கிங்க. ப்ரிலிம்ஸ்ல 80% பாஸ் ரிசல்ட் காட்டியிருக்கும், அதே மாதிரி மெயின்ஸ்ல 100% பாஸ் ரிசல்ட் காட்டணும். 165+ மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்ல வலிமை ஐஏஎஸ் அகாடமியில இருந்து மட்டும் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்ல கிளியர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃபும் நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணிருந்ததுக்கு முன்னாடி. அதே மாதிரி நீங்க மெயின்ஸ்லயும் உங்க நேம் லிஸ்ட் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க மொபைல் நம்பரை கான்டாக்ட் பண்ணி வலிமை ஐஏஎஸ் அகாடமியை தொடர்பு கொள்ளுங்க. வாங்க சேர்ந்து படிக்கலாம் டிஎன்பிஎஸ்சி. நன்றி, வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ்.